நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ராஜா. இவர் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில்தான் இவரது பெரியம்மா மகளான 10 வயது சிறுமிக்கு குளிர்பானம் வாங்கி தருவதாக கூறி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் அன்று மாலை வரை சிறுமி வீடு திரும்பவில்லை. இது குறித்து ராஜாவிடம் சிறுமியின் பெற்றோர்கள் விசாரித்த போது தனக்கு எதுவுமே தெரியாது என்று ராஜாவும் கூறிவிட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர்கள் ராஜா மீது அவனியாபுரம் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தனர். அதன் பேரில் போலீசார் ராஜாவை அழைத்து விசாரித்து வந்தனர். இதற்கிடையில் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி காவல் நிலையத்தில் இருந்து சிறுமி குறித்து தகவலும் வந்தது. காரியாப்பட்டி புறநகர் பகுதியில் சிறுமி தனியாக அழுது கொண்டிருந்ததாகவும் அதை கண்ட உள்ளூர் மக்கள் காவல் நிலையத்தில் சிறுமியை ஒப்படைத்ததாகவும் தெரிவித்தனர். அத்துடன் மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றையும் காரியாப்பட்டி போலீசார் கூறினார்கள். அதாவது சம்பவம் நடந்த அன்று குளிர்பானம் வாங்கி தருவதாக தங்கை முறை கொண்ட சிறுமியை ராஜா அழைத்தும் சென்றுள்ளார். அப்போது குளிர்பானத்தில் மயக்க மாத்திரைகளை கலந்து கொடுக்கவே அதை குடித்த சிறுமிக்கு மயக்கமும் ஏற்பட்டுள்ளது. உடனே சிறுமியை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்ட ராஜா காரியாம்பட்டியில் உள்ள ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு பாதி மயக்கத்தில் இருந்த சிறுமியை அவர் பலாத்காரம் செய்துள்ளார். அப்போது வலி தாங்காமல் சிறுமி விழித்து கொள்ளவே பதறிப்போன ராஜா சிறுமியை அங்கேயே விட்டுவிட்டு அவனியாபுரத்துக்கும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் உடல் வலியால் அப்பகுதியில் கத்தி அழுது கொண்டிருந்த சிறுமியை கண்ட அந்த பகுதியில் சென்றவர்கள் காரியாப்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்நிலையில்தான் சிறுமியிடமிருந்து வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட அவனியாபுரம் போலீசார் ராஜா மீது போக்சோ உள்ளிட்ட வழக்குகளையும் பதிவு செய்து கைதும் செய்துள்ளனர். தங்கை முறை கொண்ட சிறுமியை அண்ணனே கடத்தி சென்று பலாத்காரம் செய்துள்ள சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.